எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி நடித்த படங்களில் அதிக வெள்ளி விழா படங்களை கொடுத்தது யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த வெள்ளி விழா படங்கள். 1952 வெளியான என் தங்கை படம் திரையரங்களில் வெளியாகி 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. இலங்கையில் முருகன் டாக்கேஸ் 300 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1956 வெளிவந்த சரித்திர கதையான மதுரை வீரன் படம் திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1965 வெளியான எங்கள் வீட்டு பிள்ளை படம் திரையரங்குகளில் 200 நாட்கள் மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1965 வெளியான ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1968 ஜெமினி நிறுவனம் தயாரித்த முதல் வண்ண திரைப்படமான ஒளி விளக்கு திரையரங்குகளில் வெளியாகி 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1969 எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இரட்டை வேடங்களில் நடித்த அடிமை பெண் படம் திரையரங்குகளில் வெளியாகி 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1970 வெளிவந்த மட்டுக்கரவேலன் திரையரங்குகளில் வெளியாகி 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1973 வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் திரையரங்குகளில் 200 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1974 வெளியான உரிமை குரல் திரைப்படம் திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1975 வெளிவந்த இதயக்கனி திரைப்படம் திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த வெள்ளி விழா படங்கள். 1959 வெளியான வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1959 வெளியான பாகப்பிரிவினை படம் திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1961 வெளியான பாவம் மன்னிப்பு படம் திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1961 வெளியான பாசமலை திரைப்படம் திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1961 வெளிவந்த திருவிளையாடல் திரைப்படம் திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1972 வெளிவந்த பட்டிக்காடா பட்டணமா திரைப்படம் திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1972 வெளிவந்த வசந்த மாளிகை திரைப்படம் திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1974 வெளிவந்த தங்கப்பதக்கம் திரைப்படம் திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1979 வெளிவந்த திரிசூலம் திரைப்படம் திரையரங்குகளில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது. 1985 வெளியான முதல் மரியாதை திரைப்படம் திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா படமாக கொண்டாடப்பட்டது.